அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் விரைவில் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமாகா உட்பட மொத்தம் 7 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கூட்டணியில் இறுதியாக இணைந்த தமாகாவுக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்து நேற்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவை தமாக ஆதரிக்கும் என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுக்கு 20 தொகுதிகளை ஒதுக்கியுள்ள அதிமுக எஞ்சியுள்ள 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், தேமுதிக சார்பில் சுதீஷ், பார்த்தசாரதி, பாமக சார்பில் ஜி கே மணி, ஏ கே மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். நல்ல வரியில் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சிறப்பாக இறுதியை நடைபெற்றிருக்கிறது. யார் எந்தெந்த இயக்கத்துக்கு எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதி என்பதை முறைப்படி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை தொடர்ந்து பேசிய பியூஷ் கோயல், விவசாயிகள், நெசவாளர்கள், சாமானிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க இணைந்து பணியாற்றுவோம் என்றார். All the friends to defeat the DMK Congress and so that we can win all the 40 seats in Tamil Nadu and Puducherry. Today the people of India want a strong government led by a strong and decisive leader. இந்த கூட்டத்தில் சில தொகுதிகளை மாற்றித் தருமாறு பாமகவும் தேமுதிகவும் கேட்டதாகவும், வெற்றி வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளை விட்டுத்தர அதிமுக தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் முடிவு எட்டப்படாமல் முடிந்தது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். சட்டசபை இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து புதிய விளக்கத்தையும் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்தார். கண்களும் இதயம் வந்து ரொம்ப முக்கியம். இதயம் பொறுத்தவரையில் வந்து பாராளுமன்றம், கண்களை பொறுத்தவரை வந்து சட்டமன்றம். அதனால் 18 வெற்றி பெறுவோம், 40 வெற்றி பெறுவோம். நாடும் நமதே, 40 நமதே. இதைத் தொடர்ந்து இரவு 9 கிரவுண்ட் பிளாசாவில் அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் ஓ பன்னீர்செல்வம், பியூஷ் கோயல், தமிழிசை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நள்ளிரவு 12:30 வரை நீடித்த பேச்சுவார்த்தையில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சியும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் அமையும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் GST வரி விகிதத்தை மாற்றியமைத்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான எளிமையான வரி அமல்படுத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை களைகட்ட தொடங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் இதுவரை 4 பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்ற நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கூட்டணி என்று கூறினார். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக முக ஸ்டாலின் ஆவார் எனவும் ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்தார். I would like to add that Mr. Stalin is also going to be the next chief minister of Tamil Nadu. நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். வெகு விரைவிலே நம்முடைய அருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை சொல்லப்போகிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய ராகுல், மோடியின் திட்டங்கள் அனைத்தும் பணக்காரர்களுக்கே கொண்டு வந்ததாக கூறினார். ரஃபேல் விவகாரத்தில் உண்மை வெளிவந்தால் பிரதமர் மோடி நிச்சயம் சிறையில் இருப்பார் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார். தி கிரேட் தமிழ் போயட் திருவள்ளுவர்
வர் திருவள்ளுவர் 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 said உண்மை வெல்லம் meaning the truth will set you free but this does not work for Mr. Narendra Modi because the truth will put Mr. Narendra Modi in jail உண்மை ஜெல்லம் நாட்டில் கோடிக்கணக்கானோர் வேலையில்லாமல் தவித்து வருவதாக கூறிய ராகுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டம் போக்கப்படும் என்று கூறினார். இதேபோல் GST வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் முடங்கியுள்ளதாகவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான எளிமையான வரி நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். So one of the first things that the new Congress government is going to do is we are going to reform the Gabbar Singh tax and make it into a real GST. One tax, simple tax, minimum tax. The shopkeepers, the small and medium businesses of Tamil Nadu will not have to suffer because of this nonsense GST. முன்னதாக பேசிய திமுக தலைவர் முக ஸ்டாலின் அதிமுகவை மத்தியில் உள்ள பாஜக அரசு இயக்குவதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் விரைவில் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சி என்பது கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. ஆக கொலை என்ற அந்த வழக்கை மிரட்டி EPS-ஐயும் கொள்ளை வழக்கு என்று மிரட்டி OPS-ஐயும் மிரட்டி இன்றைக்கு பினாமி ஆட்சியை BJP ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 40-40 என அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூட்டத்தில் பேசிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்திய வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். நாட்டின் பிரதமராவதற்கு, ராகுல் காந்தி பிரதமராவதற்கு கூட்டணி ஆட்சி, மாநில கட்சிகளின் கூட்டணி, திமுக போன்ற கட்சிகளினுடைய இணைந்த கூட்டணி ஆட்சி மலரட்டும், கூட்டாட்சி தத்துவம் வெல்லட்டும். சம உரிமையோடு தங்களுடைய கடவுளை வழிபட வேண்டுமா? மனிதன் என்ன உண்ண வேண்டும் என்பதற்கு வித்திடாமல் அவன் எதையும் சாப்பிடுவதற்கான அனுமதி கிடைக்குமா? இந்தியாவினுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுமா? இவைகளெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் மத சார்பற்ற நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். பொதுக்கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். பெண்களுக்கு அனைத்து இடங்களிலும் உரிமை உள்ளது என்றும், பெண்களை இவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்வதாகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற்ற மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்ற பொருளிலான சேஞ்ச் மேக்கர்ஸ் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது அங்கு குழுமியிருந்த மாணவிகளுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கலந்துரையாடலை தொடங்கிய போது தன்னை சார் என அழைத்த மாணவியிடம் ராகுல் என பெயர் சொல்லி அழைக்க முடியுமா என அவர் கேட்டபோது அரங்கம் உற்சாகத்தில் குலுங்கியது. Can you call me Rahul instead of sir? Okay. Makes me more comfortable. Okay. I'm really nervous. Okay. Hi Rahul. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவில் கல்விக்கு போதுமான தொகை ஒதுக்கப்படவில்லை என்றும் கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்வதாகவும் ராகுல் கூறினார். In leadership positions. I don't see them leading enough companies. I don't see them leading enough states. I don't see enough of them in the Lok Sabha and the Vidhan Sabha. So one of the things that we've decided in 2019, we're going to pass the Women's Reservation Bill in Lok Sabha, Vidhan Sabhas. And we're also going to reserve 33% of all government jobs at the national level for women. உங்கள் தாயாரிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என ஒரு மாணவி கேள்வி எழுப்பினார்.
அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி தனது தாய் சோனியாவிடமிருந்து பணிவையும் அன்பு செலுத்துவதையும் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி எப்போதேனும் இதுபோல 3000 பெண்களுக்கு மத்தியில் நின்று கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். One more thing. How many times have you seen the Prime Minister of India standing in the middle of 3,000 women like this? How many times have you seen the Prime Minister of India standing here like this, being open to any question from anybody? How many of you have had the opportunity to ask him, Mr. Prime Minister, what do you think about education? What do you think about this? What do you think about that? Why doesn't the Prime Minister have the guts to come and stand in front of 3,000 women and be questioned by them? ராபர்ட் வதேரா குறித்த மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, ராபர்ட் வதேரா உள்ளிட்ட அனைவரும் சட்டத்திற்கு முன் சமமானவர்கள் என்றும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை தான் ஏற்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொள்ளாச்சி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். சம்பவம் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவ விசாரணையை சிபிஐக்கு மாற்ற அரசு பரிந்துரைத்துள்ள நிலையில், அதனை ஏற்கும் வகையில் சிபிசிஐடி தமது விசாரணையை தொடங்கியுள்ளது. இதனால் வழக்கு தொடர்பான ஆவணங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் சிபிசிஐடி ஐஜி ஸ்ரீதரிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீதர் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்கேன், சரியான வழியில் போயிருக்கா தப்பான வழியில் போயிருக்காங்க சொல்ல முடியாது. விசாரணை முடிவில் தான் எல்லாமே தெரியும். விசாரணை நேர்மையா இருக்குங்கிறத நான் ஐஜி லெவலில் வந்து பாக்குறோம். எஸ்பிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து பாரபட்ச முறையில் எதாக இருந்தாலும் நேர்மையாக தான் விசாரணை நடக்கும். தொடர்ந்து பொள்ளாச்சி சின்னப்பம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு நடத்தினர். இதற்கிடையே போலீசார் வரும் தகவல் அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று சில பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். வீட்டில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் இருந்தனவா, அவற்றின் கதி என்ன ஆனது என்பது தெரியவில்லை. இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணையம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மகளிர் ஆணைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன், இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்களைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்தால் விசாரணை நடத்த தயாராக இருப்பதாக கூறினார். பிரச்சனையில் உள்ள பெண்கள் யாராக இருந்தாலும் ஆணையத்தை வந்து நீங்கள் அணுகலாம். இதுக்கு நம்பர் வந்து எங்களோட ஆணையத்தின் நம்பர் வந்து 2855-1155. இந்நிலையில் விரைவு நீதிமன்ற விசாரணைக்கு இந்த வழக்கை உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திமுக தலைவர் முக ஸ்டாலின், இனியும் உண்மையை மறைக்க முயற்சித்தாலோ குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தாலோ தமிழ்நாடு என்பது மக்களின் தன்னெழுச்சி மிக்க போராட்டக் களமாக மாறிவிடும் என்று எச்சரித்துள்ளார். இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று 2வது நாளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து திருவண்ணாமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாகை மாவட்டம் சீர்காழியில் இளைஞர் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடையவர்கள் மீதும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயல்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பொள்ளாச்சியில் தடையை மீறி நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜ் மற்றும் 200 பெண்கள் உட்பட 650 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 10,00,000 மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த ஆண்டு முதல் முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிற்பகலிலும் நடைபெறவுள்ளன.
அதன்படி முதல் நாளான இன்று தமிழ் முதல்தாள் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி 4:45 வரை நடைபெற உள்ளது. இதேபோல் தமிழ் 2ம் தாள், ஆங்கிலம் முதல்தாள் மற்றும் 2ம் தாள் தேர்வுகள் பிற்பகலிலும், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு காலையிலும் நடைபெற உள்ளது. தேர்வின் போது கேள்வித்தாளை படித்து பார்க்கவும், விடைத்தாள் முகப்பு பக்கத்தில் விவரங்களை எழுதி கையெழுத்திடவும் 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட உள்ளது. பொதுத் தேர்வில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 38,000 தனி தேர்வர்கள் உட்பட 997,794 மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் வேலூர், கடலூர், புழல், திருச்சி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட சிறைகளில் உள்ள 152 கைதிகளும் தேர்வு எழுத உள்ளனர். அவர்களுக்காக புழல், திருச்சி, பாளையங்கோட்டை, கோவை சிறைகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக சுமார் 49,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5,500 பேர் கொண்ட பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது. வறுமையின் பிடியில் இருக்கும் சாமானியர்களின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதே பெரும் சாதனை. அவர்களில் பலருக்கு முழு வயிறு காலை உணவு என்பது பெரும் கனவு. மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் அத்தகைய குழந்தைகளை மல்லிப்பூ இட்லி, கமகமக்கும் சாம்பார் என ருசியான உணவோடு காலை நேரங்களில் பசியாற்றி வருகிறது அக்ஷய பாத்திரா. நாடு முழுவதும் 14 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் அட்சய பாத்திரா அமைப்பு தமிழகத்திலும் அதை செயல்படுத்த முயன்றபோது அனுமதி கிட்டாததால் ஆளுநர் மாளிகையின் கதவை தட்டியது. அப்போது உதித்தது மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டம். சென்னையில் 3 மாநகராட்சி பள்ளிகளில் காலையில் கிடைக்கும் பொங்கல், பூரி போன்ற சிற்றுண்டிக்காகவே குழந்தைகள் பள்ளிக்கு ஆர்வத்துடன் ஓடோடி வருவதாகவும், பாடங்களை தெம்பாக பயில்வதாகவும் பூரிப்புடன் கூறுகிறார் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியை மரிய சாந்தி. அட்சய பாத்திரமும் சென்னை மாநகராட்சியை இணைஞ்சு காலையில் மாணவர்களுக்கு வந்து சிற்றுண்டி கொடுக்குறாங்க, காலை சிற்றுண்டி. இந்த காலை சிற்றுண்டி கொடுக்கறது வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க எல்லாமே வேலைக்கு போகிறவங்களோட குழந்தைங்க தான் எங்கிட்ட வருவாங்க. அப்பா அம்மா காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க, 6 மணிக்கு வேலைக்கு போகிற பேரண்ட் எல்லாம் வந்து இருக்காங்க எங்கிட்ட. அந்த குழந்தைங்கள்லாம் இப்போ காலையில் சாப்பிட ஆரம்பித்தவுடனே ரொம்ப பிரிஸ்காக வராங்க, லேட் வர்றதில்லை எங்களுக்கு. முக்கியமாக லேட் குறைஞ்சிருச்சு, அதுதான் எனக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்காக லேட்டாக வருவாங்க. ஸோ அவங்க காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க, வேற எங்கேயா போய் வாங்கி இட்லி சாப்பிட்டு வருவாங்க. ஹைஜீனிக்காக இல்லாமல் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு, அதனால உடம்பு சரியில்லாமல் போய்டும், உடனே லீவ் போட்டுருவான் வயிற்று வெளியின்னு. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. அதிகாலையிலேயே கூலி வேலைக்கு கிளம்பிவிடும் வீடற்ற தொழிலாளர்களின் குழந்தைகளே இத்திட்டத்தால் பெரிதும் பயனடைவதாக கூறுகிறார் மரிய சாந்தி. காலையில் முழு வயிறு உணவு உண்ண முடிவதால் சக மாணவ மாணவியர் தெம்புடன் காணப்படுவதாக பசியாரிய கழிப்பில் கூறுகிறார் சரண்யா. சாப்பாடுலாம் யாருமே சாப்பிட்டு வரமாட்டாங்க. இப்போ சாப்பாடு போடுறதுனால நல்லா இருக்கு. எப்பவும் நல்லா தெம்பாக நல்லா படிக்கிறாங்க, ப்ரேயர்லேயும் நல்லா நிற்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு வழங்கும் திட்டம் பெரும் சுமையை குறைத்திருப்பதாக கூறுகின்றனர் பெற்றோர். காலை உணவு வந்து தொடங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பேரண்ட்ஸுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. நாங்களாம் வேலைக்கு போகிறோம், அர்ஜென்ட்டாக குழந்தைங்களை விட்டுட்டு போவோம். அவங்க சாப்பிட்றாங்களா என்னன்னு கூட தெரியாது, விட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம். ஆனால் ஸ்கூலில் இப்போ காலை உணவும் மதியான உணவும் போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க. எங்கள் குழந்தைங்க முன்னாடி கோதிலையும் இந்த ஒரு மாதம் கிட்டங்கவே நல்லா இருக்கிறாங்க எங்கள் குழந்தைங்க. காலை உணவு திட்டம் தொடங்கப்பட காரணமாக இருந்த ஆளுநர் அலுவலகத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ராஜகோபால் இதை 1 லட்சம் குழந்தைகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறுகிறார். காலை உணவு கொடுத்தீங்கன்னா பள்ளிக்கு வரும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கூடும், அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்களுக்கு படிப்பில் அதிக கவனமும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஐடியாவை வச்சு அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் அவங்க போர்டில் அப்ரூவல் வாங்கி இப்போ நம்ம சென்னையில் மாண்புமிகு ஆளுநரை கொண்டு 1,000 குழந்தைகளுக்கு இப்போது காலை உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கோம். ஆனால் வரும் கல்வி ஆண்டில் 1 லட்சம் மாணவர்களுக்கு சென்னை நம்முடைய நகரத்தில் 1 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தில் இப்போது செயல்பட்டு வந்திருக்கோம். ராஜகோபால் ஆளுநரின் கூடுதல் தலைமைச் செயலாளர். இத்திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைத்த மாநகராட்சி பள்ளிகளுக்கு நன்றி கூறும் அட்சய பாத்திரா அமைப்பினர் பல்வேறு பள்ளிகளுக்கு அதை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளனர். கார்பரேஷன் ஸ்கூலில் இப்போ வந்து 3 ஸ்கூலில் வந்து 1,000 சில்ட்ரனுக்கு 1,000 குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இன்னொரு 2 மாதத்தில் வந்து 5,000 குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கிச்சன்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு.
ஒரு நாளில் காலை உணவே அதிமுக்கிய உணவு என்பதால் இச்சேவையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.